SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோர் கண்காட்சி இடம் சென்னை ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கம். 11 days of grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays. உங்க குழந்தைகளோட நீங்க சந்தோஷமா இருக்கணுமா? குழந்தையின்மைக்கு காரணமான அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க Ethnic Healthcare. இன்னைக்கு காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஜாதகங்கிறது கல்யாணங்கிறதே ரொம்ப ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. எல்லா விதமான சம்பத்து இருந்தாலுமே கூட அந்த கல்யாண வரனே எல்லா பரிகாரமும் பண்ணியிருப்பாங்க, எல்லா கோயிலுக்கும் போயிருப்பாங்க, எல்லா விரதமும் இருந்திருப்பாங்க, எல்லா விதமான ஒரு பூஜை முறைகளுமே பண்ணியுமே அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகாத காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த தை மாதத்தில் உத்தராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடியதான அமாவாசை வந்து அந்த பாட்டியினுடைய முதல் ஜெனரேஷன். இதில் தான் அதில் தான் வந்து ரொம்ப முக்கியமானது. முற்பகல் செயல் பிற்பகல் விளையும் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த பித்ரு தோஷங்கிறது அங்கே தான் டிசைட் ஆகுது. இப்போலாம் யாருமே தர்ப்பணங்கிறது ரொம்ப பண்ணக்கூடியதான அந்த கால சூழ்நிலையில் கிடையாது. பண்ணுறோம், முக்காவசி பண்ணுறாங்க, இருந்தாலும் அவங்களுடைய வேலையினுடைய நிமித்தமாக பண்ண முடியறதில்ல. அதுக்கு என்ன பண்ணணுன்னா, இல்லை அதாவது ஒரு சில தோஷங்கள் பார்த்தோம் அப்படின்னா அம்மா வகையில் வரக்கூடிய தோஷங்கள்லாம் இருக்குது. அப்போ அது ஜாதகத்தில் நாம் பார்க்குறப்ப என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து ஒரு இடத்துல அப்படியே ஓரமாக நிற்குது. அப்போ அந்த ஓரமாக நிற்கக்கூடிய ஸ்தானத்தை வரப்போ என்ன ஆகுது அப்படின்னா அது குழந்தைகளை பாதிக்குது. இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி டேட்டில் வந்து டேட்டு தெரியாமல் காந்தரவமாக உருவாகி எந்த அளவுக்கு நேசித்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, அப்போ சந்தோஷமாக இருக்கக்கூடிய குடும்பம் அப்படியே தலைகீழாக மாறுது. அப்போ மாறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி சுமங்கலி சாபமாக இருக்கக்கூடியதான ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஸ்ரீ விக்னேஸ்வர் ஸ்ரீனிவாசன். இன்று நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய ஜோதிடர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம் மற்றும் லக்ஷ்மணன் சார். இப்போ அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸே தான் வந்து நான் வந்து கேட்க போகிறேன். இப்போ அவங்களை வரவேற்றலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ வந்து ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து ஒவ்வொரு புதிய புதிய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. மக்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து சொல்லி இந்த மாதிரி இருந்ததுன்னா இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ எங்களுக்கு அடுத்ததாக ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த பித்ரு தோஷம் அப்படின்றது வந்து சிலருக்கு இருக்குது அப்படின்னு சில ஜோதிடர்கள் வந்து சொல்கிறாங்க. திருமணம் தள்ளி போகிறது அப்படி இல்லைன்னா வந்து குழந்தை பிறப்பு வந்து இல்லாம இருக்கிறதுக்கெல்லாம் இந்த பித்ரு தோஷம் காரணமா இருக்கலாம். ஜாதகம் நல்லாவே இருந்தாலும் இது இருந்ததுன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்னு சொல்றாங்க. அது முதல்ல என்னது சார், அது வந்து யாருக்கு வரும்? கண்டிப்பாங்கம்மா, இப்போ வந்து நம்ம ஜாதக ரீதியாவே ஜனனி ஜென்ம சூக்கியானம் வர்தினி உலக சம்பதம் பதவி பூர்ணிக்கியானம் ஜென்மதே ஜென்ம பத்திரிகா அப்படின்னு சாஸ்திரம். நம்ம என்ன நம்மளுடைய பிரதிபலன், முன்னோர்கள் செஞ்சதனுடைய பிரதிபலனா தான் இந்த அஞ்சாம் பாவகங்கிறது ரொம்ப முக்கியமானது. இது பூர்வஸ்தானம், ஒன்பதாம் பாவகம் பூர்வ புண்ணியஸ்தானம்னு பேர். இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம், ஐந்தில் கொடுக்காது ஒம்பதில் கொடுக்கும்னு சாஸ்திரம். ஒன்பதில் ஒரு பாவி இருக்குன்னு சாஸ்திரம் தான். பட் ஆனால் அஞ்சில் கொடுக்காத கூடியதான சில விஷயங்கள் ஒன்பதாம் பாவங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம். இப்போ ஒரு ஒரு கல்யாணம் ஆகக்கூடியதான ஒரு பையன் இருக்கான்னா அவனுக்கு 33 வயசு வரைக்குமே கல்யாணம் ஆகாமலே ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். பெண்க்கு பார்த்திங்கன்னா, பெண்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 34-35 வயசு வரைக்குமே கல்யாணம் ஆகாமல், சில டைம் பார்த்திங்கன்னா 50 வயசு வரைக்குமே அந்த காலகட்டம் போகும். பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லா விதமான சம்பத்துமே இருக்கும், என்ன வீடு இருக்கும், வாகனம் இருக்கும், நல்லா சம்பாதிக்கக்கூடியதான ஒரு டேலண்ட் இருக்கும், எல்லா விதமான சொத்து இருக்கும். சொல்லப்போனால் ஒரு வெள்ளி தங்கத்தட்டில் சாப்பிடக்கூடியதான ஒரு பெரிய ஒரு யோகமே இருக்கக்கூடிய ஜாதகம் தான். பட் ஆனால் இந்த ஒன்பதாம் பாவகத்தில் இருக்கக்கூடியதான ஸ்தானாதிபதி எப்பயுமே நீச்சமானாலுமே, அல்லது ராகு அல்லது சந்திரன் இருக்கக்கூடியதான கேது, இந்த மாதிரி ஏதாவது அசுப கிரகங்கள் ராசிக்கு, அதாவது அந்த லக்னத்தினுடையதான எதிர்மறையாக இருக்கக்கூடியதான, எப்படி சொல்லணும்னா அந்த பிடிஎம்னு சொல்லக்கூடிய எதிரணின்னு சொல்லுவாங்க. அந்த எதிரணி இருக்கக்கூடிய டீம், அதாவது இப்போ பகை கிரகங்கள்னு சொல்லுவோம், அந்த பகை கிரகங்கள் 9 இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து பித்ரு தோஷம் தான். அந்த பித்ரு தோஷத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த தில தர்ப்பணபுரி அப்படிங்கிற ஒரு க்ஷேத்திரம் இருக்குது மாயவரம் பக்கத்தில். தில தர்ப்பணபுரி மொத்தம் நம்ம இந்தியாவிலேயே மொத்தம் 7 க்ஷேத்திரம் இருக்குது. அதில் வந்து தில தர்ப்பணபுரின்னு ஒரு பெரிய க்ஷேத்திரம் இருக்குது. அந்த சுவாமிகிட்ட போய் நம்ம போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகக்கூடியதான ஒரு யோகங்கள் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா ஜாதகங்கிறது கல்யாணங்கிறதே ரொம்ப ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. எல்லா விதமான சம்பத்து இருந்தாலுமே கூட அந்த கல்யாண வரனே எல்லா பரிகாரமும் பண்ணியிருப்பாங்க, எல்லா கோயிலுக்கும் போயிருப்பாங்க, எல்லா விரதமும் இருந்திருப்பாங்க, எல்லா விதமான ஒரு பூஜை முறைகளையுமே பண்ணியுமே அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகாத காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த பித்ரு தோஷம் தான். வருடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆடி, புரட்டாசி மாதம், தை மாதம், இது மூணு அமாவாசையும் ரொம்ப முக்கியம். மாதாமகி, மாத பிரபிதாமகி, சொல்லுவாங்க மாதா மாதாமகி, மாத பிரபிதாமகி, பிதா பிதாமகி, பிதா பிரபிதாமகின்னு நம்ம தர்ப்பணம் பண்ணும்போது சொல்லுவோம். ஆடி மாதத்தில் பண்ணக்கூடிய அமாவாசை வந்து அம்மாவுக்கும்
புரட்டாசி மாதத்தில் பண்ணக்கூடிய அம்மாவாசையினுடைய தர்ப்பணம் அம்மாவுடைய அம்மாவுக்கு, அதாவது பாட்டின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த பாட்டிக்கு. அந்த இந்த தை மாதத்தில் உத்தராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடியதான அம்மாவாசை வந்து அந்த பாட்டியினுடைய முதல் ஜெனரேஷன். இதில் தான் அதில் தான் வந்து ரொம்ப முக்கியமானது. அதை நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஊழியர் பெருவில் யாவில் மட்டும் சூரியனும் தான்மும் துருன்னு திருவள்ளுவர் சொல்லும். அதில் அந்த முற்பகல் செயல் பிற்பகல் விளையும் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த பித்ருதோஷங்கிறது அங்கே தான் டிசைட் ஆகுது ஜாதகத்தில் முதல்ல அங்கே தான். இப்போ அதனால தான் நம்ம வந்து ஜாக்கிரதையாக யார் ஒரு வாயிலுமே விழுகாமல் எந்த விதமான சாபங்கள்கிட்ட நம்ம எதுவும் வாங்காமல் நம்ம சொல்லக்கூடியதான அன்னன்னைக்கு பண்ணக்கூடியதான கர்மாக்களை விடாமல் இந்த மாதிரி பண்ணும் பொழுது நமக்குங்கிறத விட நம்மளுடைய பேர குழந்தைகளுக்கு அது இருக்கும், நல்ல விதமாக போகணும் அப்படிங்கிறது அதோட ஜோதிடத்தில் ரொம்ப முக்கியமாக வச்சுருக்காங்க. அந்த பித்ருதோஷங்கிறது ஒன்பதாம் பாவங்க யாருக்கெல்லாம் பலகீனமாக இருக்கோ அவங்களுக்கு இந்த பூர்வ பூர்வீக ஸ்தானத்தில் வீடு கட்டி அவங்க பார்த்திங்கன்னா ஒரு கோடி ரூபாயோ இல்லை 50 லட்சமோ அவங்களுக்கு என்ன வசதிகள் தகுந்த மாதிரி வீடு கட்டியிருப்பாங்க, கிரகப்பேசம் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் அது மாதிரி அங்கே போய் வீடு கட்டி அவங்களால அதை அனுபவிக்க முடியாத ஒரு நிலையில் இருப்பாங்க. ஏன்னா அந்த பூர்வீக ஸ்தான தோஷங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த பாவத்தையும் அந்த பித்ருதோஷத்தினுடையதான ஒரு பலனை வந்து நீக்கணும் அப்படின்னா திலதர்ப்பணபுரிங்கிற க்ஷேத்திரத்தில் போய் நம்ம வழிபாடு பண்ணிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக அதுக்குனுடைய பலன் கிடைக்கும். அதுலேயும் மாதம் மாதம் வரக்கூடியதான இப்போலாம் யாருமே தர்ப்பணங்கிறது ரொம்ப பண்ணக்கூடியதான அந்த கால சூழ்நிலையில் கிடையாது. பண்ணுறோம், முக்காவசி பண்ணுறாங்க, இருந்தாலும் அவங்களுடைய வேலையினுடைய நிமித்தமாக பண்ண முடியறதில்ல. அதுக்கு என்ன பண்ணணுன்னா அமாவாசை காலங்களில் நம்ம இல்லாதவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு தக்காளி சாதமோ இல்லை ஒரு பிரியாணி ஏதாவது ஒரு பொட்டணமாக ஒரு 10 பை அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி ஏழைகளுக்கு வாங்கி கொடுத்தா கூட அந்த அமாவாசையில் இருக்கக்கூடியதான அந்த பலன் அவங்களுக்கு கிடைக்குங்கிறது சாஸ்திரத்திலேயே அது உண்டு. ஏதாவது ஒரு அன்னதானம் பண்ணாங்கன்னா அந்த பித்ருதோஷம் போகும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகு அதில் 9ஆம் பாவகத்தில் தொடர்பு பெற்றார்னா அப்பா வகையில் இருக்கக்கூடியதான பித்திருக்கள் அவங்க தாத்தா வகையில் நம்ம சொல்லலாம். சந்திரன் அதாவது அதில் கேதுவனுடைய தொடர்பு, அதே 9ஆம் பாவத்தில் கேதுனுடைய தொடர்பு பெற்றுச்சு அப்படின்னா அம்மா வகையில் இருக்கக்கூடியதான பித்து, அதாவது இது துர்மரணம்னு சொல்லுவோம். இதை நம்ம ஜோதிடத்தில் என்ன சொல்லிட்டு அந்த துர்மரணங்கள் ஆனால் மட்டும்தான் இந்த பித்ருதோஷம் இதில் வந்து நமக்கு கரெக்டாக அதில் பாவகத்தில் வந்து அது மாட்டும். அப்போ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த பையனுக்கு 26 வயசில் கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னா 23 வயசில் இருந்தே அவங்க இந்த பித்ருதோஷத்துக்கு ஏதாவது ஒரு அந்த ராமேஸ்வரமோ இல்லை கயாவோ இல்லை ஏதாவது இந்த இது க்ஷேத்திரத்துக்கு போய் அவங்க அப்பா இருக்கும்போதே அது அந்த பரிகாரத்தை பண்ணிட்டு வந்துட்டு ரெகுலராக அவங்க அந்த ஆடி மாதத்தில் வராது பௌர்ணமி தினம் அதில் இருக்கக்கூடிய ஆடி அமாவாசையோ இல்லை தை மாதத்தில் வர பௌர்ணமியோ அந்த திதிகளில் வந்து சுமலிகளுக்கு ஏதாவது அவங்களால முடிஞ்ச ஒரு தானங்கள்லாம் நிறையா பண்ணாங்கன்னா அந்த பித்ருதோஷம் போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. நிறையா அந்த மாதிரி பண்ணி சக்ஸஸ் ஆனவங்க நிறையா அந்த மாதிரி இருக்காங்க, நம்ம ஊர்லேயுமே இருக்காங்க, நிறைய பேர் அந்த மாதிரி சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. ஒரு 48 வயசில் கல்யாணம் ஆனவங்களும் கூட இருக்காங்க. ஓகே சார், இப்போ நீங்கள் ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை சொன்னீங்க. ஆமாம், அம்மா வழி பாட்டி வழி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாம், அப்பாக்களுக்கும் கொடுப்பாங்க தானே, இல்லை பெண்களுக்கு மட்டும்தான் அதை கொடுப்பாங்களா என்ன? அப்பாவுக்கு எல்லாத்துக்குமே கொடுப்பாங்க, பெண்களுக்கும் நம்ம கொடுக்கலாம். அது நம்ம இப்போ பாட்டி, எனக்கு பாட்டி இருக்காங்கன்னா எங்கள் பாட்டிக்கும் நம்ம கொடுத்துதான் ஆகும். ஆனால் பொதுவாக இப்போ வழக்கத்தில் வந்து அப்பாக்கள் இறந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குறாங்க, மாமனார் இறந்துருக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் இப்போ மாமியாருக்கு கொடுக்கறது அப்படின்ற மாதிரி பண்ண மாட்டாங்க. இல்லை, அதாவது ஒரு சில தோஷங்கள் பார்த்தோம் அப்படின்னா அம்மா வகையில் வரக்கூடிய தோஷங்கள்லாம் இருக்குது. அப்போ அது ஜாதகத்தில் நாம் பார்க்குறப்ப என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து ஒரு இடத்துல வந்து அப்படியே ஓரமாக நிற்குது. அப்போ அந்த ஓரமாக நிற்கக்கூடிய ஸ்தானத்தை வரப்போ என்ன ஆகுது அப்படின்னா அது குழந்தைகளை பாதிக்குது. ஒரு பெண் குழந்தைகள் போய் ஒரு இடத்துல போய் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாங்கிற ஒரு சூழ்நிலைகளை வரப்போ அங்கே ஒரு ஏதாவது ஒரு ஏன்னா எப்படி சொல்கிறது அப்படின்னா அந்த பெண் வகையில் இருக்கக்கூடிய பாட்டியோ முப்பாட்டியாக இருக்கக்கூடிய விஷயத்துலேயே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அந்த காலத்தில் வந்து ஏதாவது அவங்க வந்து தவறான ஏற்றுக்க முடியாத அளவு தவறான வழியில் போய் இது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த ஆத்மசாந்தி அப்படிங்கிறது அவங்களது விட்டு போய் அப்படியே நிற்கும். அப்போ அது யார் எடுத்து பண்ணுறது? அப்போ எடுத்து பண்ணக்கூடியதான விஷயங்கள் இல்லாத என்ன ஆகுதுன்னா இந்த குழந்தைகள் சம்மந்த பசங்களுடைய வாழ்க்கை எல்லாமே நல்லாயிருக்கு. பெண்கள் சம்மந்தப்பட்ட வாழ்க்கையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கேள்விக்குறியாக இருக்குது. ஒன்றா கல்யாணம் ஆகிட்டு டைவர்ஸ் ஆகி போகிறது, இல்லை கல்யாணம் ஆகிட்டு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குது, இல்லை கல்யாணம் ஆகிட்டு கணவன் மனைவி 6 வருஷம் 7 வருஷம் பேசாமல் இருக்கிறது. ஒரு வீட்டுக்குள்ளேயே அவங்க பேசாமல் இருப்பாங்க. இப்போ நேற்றுலாம் நம்ம அப்பா ஒருத்தவங்க நம்ம ஜாகம் பார்க்க வராங்க, வந்திருக்காங்க, பெங்களூர்லேருந்து வந்தாங்க. அவங்களுக்கு எல்லாமே இருக்குது, குழந்தைங்க 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க, அவருக்குனுடைய ஒரு நல்ல ஒரு சம்பாத்தியம் தான், எல்லா வசதிகளுமே இருக்குது. ஆனால் ஒரே வீட்டில் தான் இருக்காங்க. கணவன் மனைவி பேசி 8 வருஷம் ஆச்சு. அப்போ எப்படி ஒரு சுவாமி வந்து எப்படி ஒரு ஒரு ஜாதக கட்டங்கிறது 8 வருஷமாக பேசாமல் தன்னுடைய கணவர் மனைவி இருந்தாங்கன்னா அது அது என்ன ஒரு பிரயோஜனம்?
இல்லையா? அது என்ன பிரயோஜனம், அதுக்கு அதுக்கு என்ன அது அது எந்த கணக்கில் நம்ம போய் எடுத்துக்கிறது? அந்த குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்க என்ன பண்ணும், அந்த அம்மானுடைய ஒரு மனநிலை எப்படி இருக்கும்? அவர் சம்பாதிக்கிறாரு, பட் ஆனால் இந்த அம்மா இவங்க தனியாக மூணு பேர் இந்த ரெண்டு குழந்தைக்காக இந்த அம்மா சம்பாதிக்கிறாங்க. அப்போ இவங்க இவர் சம்பாதிக்கிற ஒரு தனியாக வச்சுக்கிறாரு. இப்போ அதெல்லாம் நம்ம கேட்கும்போது அதெல்லாம் பித்திருடைய தோஷத்தில் பெரியவங்க செஞ்சவருடைய பாவம் தானே. இந்த மாதிரி நிறையா அந்த மாதிரிலாம் அவரோட வாழ்க்கையில் அவங்க பண்ணுற இதுதான் தப்பு அப்படின்றதே தெரியுது. அப்போ இந்த ப்ராப்ளத்தை நம்ம க்யூர் பண்ணணும் அப்படின்னா முதல்ல அவங்களுக்கு எல்லா ஃபேமிலியும் அவங்க எல்லாம் போய் நீட்டத்தில் திலதிருப்பணபுரியிலையோ அல்லது ராமேஸ்வரத்துலேயோ போய் திலோமங்கள் இந்த மாதிரி நிறையா பரிகார ஸ்தலமாக நதி தீரமாக இருக்குது. அதான் நதி தீரம்னா கடல் சார்ந்து இருக்கக்கூடிய தெய்வங்கள், அந்த தெய்வத்துக்குலாம் வீரியங்கள் ரொம்ப அதிகம். அப்போ ராமேஸ்வரத்துலேயெல்லாம் நம்ம போய் பண்ணோம்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு குடும்பங்கள் ஒற்றுமையாக இருந்து அதில் ஒரு நல்ல பலன் கிடைக்கும். சரி, இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலு நாள் தான் இருக்கும், ஒரு நண்பர் வந்து சொல்கிறாரு எனக்கும் என் மனைவிக்கும் இடையில நிறைய பிரச்சனைகளாக இருந்துகிட்டே இருக்குது, எப்போ சரியாகுனே தெரியல அப்படின்னு. சரி, அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது, இல்லை அதெல்லாம் தெரியாதுங்க, கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆகுது. அப்போது நீங்களே உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ள டேட் ஆஃப் பர்த் கூட தெரியாது அப்படிங்கும்போது எந்த அளவில் நீங்கள் பேசியிருக்கிறீங்க, எந்த ஊரில் பிறந்தாங்க அதுவும் தெரியாது. ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றதே அந்த கப்பிள்ஸ்க்கு இடையில வந்து இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ இந்த மாதிரியான காரண இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் இந்த பித்ரு தோஷம் தான் காரணம் இருக்கும். கண்டிப்பாக அதனுடைய அந்த மாப்பிள்ளையினுடைய மூதாதிரிகளுடைய ஒரு கால அதனுடைய தோஷங்கள் கண்டிப்பாக இருந்துன்னா இவங்களை வாழ விடாது. அதாவது இப்போ பெண்ணுடைய மூதாதிரிகளுடைய தோஷமோ பையனுடைய மூதாதார தோஷமோ சிக்க வைக்கிறதுக்கு தான் இந்த உண்டான வழி பண்ணியிருக்கு. அது கர்மானு பேர். அதாவது எந்த ஊர் ஊரும் பேரும் தெரியல, பிறந்திருக்கக்கூடிய தேதியும் தெரியல. அப்போ இவங்க வந்து ஏதாவது ஒரு வழியில் சிக்கிக்கணும். அதுதான் வந்து இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் பல குடும்பங்கள் சிக்கிட்டு இருக்கக்கூடியதான விஷயமே அதுதான். அப்போ அந்த மாதிரி சிக்கிக்கிறாங்கம்மா. இப்போ நிறையா பேர் பார்த்திங்கன்னா நம்ம ஜாதகம் பார்க்கக்கூடிய ஒரு சின்ன வயசு பையன் தான், பையனுக்கே ஒரு 25 வயசு தான் இருக்கும். அந்த பையன் வந்து அந்த பொண்ணே வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அந்த மாதிரி அந்த பொண்ணு ரொம்ப ஒரு விருப்பமாக இருந்த லவ் மேரேஜ் தான், ரொம்ப விருப்பமாக இருந்தாங்க. ரொம்ப விருப்பமாக இருந்து அந்த பையனை கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணி ஒரு வருஷம் நல்லா இருந்தாங்க. முதல்ல ஒரு குழந்தை, பெண் குழந்தை. அப்புறம் கொஞ்சம் அவங்களுக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடு வந்தது. அப்புறம் ரெண்டாவது பையன் பிறந்தது. இது என்னாச்சு, கடைசி நாளடைவில் அந்த சின்ன சின்ன பிரச்சனைகளால் என்னாச்சு, அந்த கடைசியாக அது பிரிவினையில் கொண்டு அவங்க அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்க. இந்த பையன் 24 வயசு ஆகுது. இவனுக்கு அடுத்த வாழ்க்கை அவனுக்கு ஒரு கேள்விக்குறியாக போச்சு. இவன் கேஸுக்கு நம்ம வழக்குக்கு போனாலுமே கூட இவனுக்கு 24 வயசுலேருந்து இவன் அடுத்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணனாலும் இந்த பொண்ணுக்கு அவனுக்கு இன்றைக்கி சட்டம் வந்து என்ன பண்ணதில்லை அவங்களுக்கு. நாம் அந்த ரெண்டு குழந்தை சின்ன குழந்தைகள், இவனுடைய மனநிலை எப்படி இருக்கும் சொல்லு பாருங்க. அந்த பையனுக்கு எப்படி அந்த மணல, அதாவது ஒரு முள்ளு மேலே இருக்கக்கூடிய சீலை மாதிரி அவனுடைய ஜாதகம் இருக்குது. அப்போ இதெல்லாம் பித்திருனுடைய தோஷம்தான். இதில் இப்படி இருந்தால் தான் அவங்களுக்கான ஒரு தெளிவுகள் இல்லாமல் அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், இவங்க ரெண்டு பேர்த்தையும் வரவழைச்சி நம்ம இந்த மாதிரி பண்ணி அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சொல்யூஷன் சொன்னோம்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். அதுதான் சொல்கிறேன், தில தர்ப்பணம் அப்படிங்கிறது ராமரே அங்கே தர்ப்பணம் பண்ணக்கூடிய ஸ்தலம். அந்த தர்ப்பணம் பண்ணி அந்த சுவாமி போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தோம்னா ராமேஸ்வரத்தில் என்ன பூஜை முறைகள் நடக்குதோ அதே பூஜை முறைகள் தான் தில தர்ப்பணபுரியில். ஊர் பேரே தில தர்ப்பணபுரியினே பேர். அங்கே இடத்துல போய் தில தர்ப்பணம் அம்மாவாசை அன்னைக்கு பண்ணி தானங்கள் பண்ணிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா தர்ப்பணத்திலே அம்மா வகையில் வரக்கூடியதுக்கும் தர்ப்பணம் பண்ணலான்னு இருக்குது, அப்பா வகையில் வரவங்களுக்கும் பண்ணலான்னு இருக்குது, நண்பர்கள் ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கும் நாம் பண்ணலாம், குருமார்களாக இருக்கக்கூடிய பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய குருமார்களுக்கும் பண்ணலாம். எல்லாத்துக்குமே பண்ணக்கூடியதான எதிரியாக இருந்தால் கூட அவங்கள மனசில் நினச்சி தர்ப்பணம் பண்ணலாங்கிற ஒரு க்ஷேத்திரம் தான் அந்த க்ஷேத்திரம். அப்போ அது மாதிரி இடத்துக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னா பெண்மையாக இருக்கக்கூடியதான குடும்பத்திலேருந்து வரக்கூடிய சாபங்கள் விமோசனமாகும். ஏன்னா அந்த பெண்ணுகள் இருக்கக்கூடிய சாபம் அது வந்து சுமங்கலி சாபம்னு கூட சொல்லலாம். அப்போ அந்த சுமங்கலி சாபங்கள் இருக்கப்போ என்ன ஆகுது அப்படின்னா மங்களகரமாக இருக்கக்கூடியதான வீடு அப்படியே மாறுது. இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி டேட்டில் வந்து டேட்டு தெரியாமல் காந்தரவமாக உருவாகி எந்த அளவுக்கு நேசித்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அப்போ சந்தோஷமாக இருக்கக்கூடிய குடும்பம் அப்படியே தலைகீழாக மாறுது. அப்போ மாறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மாதிரி சுமங்கலி சாபமாக இருக்கக்கூடியதான பித்ருதோஷங்கள் உள்ளே வரதுனால இப்படி பலவிதமான சிக்கல்கள் உருவாக்குது. அப்போ உருவாக்கக்கூடிய விஷயத்தை இது மாதிரி க்ஷேத்ராடன்கள் போயிட்டு வந்தாங்க அப்படின்னா நல்ல வாழ்க்கையில் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு முறை இருக்குது, அதை பயன்படுத்திக்கணும் நல்லா. இன்னொரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 41 வயது அவருக்கு ஆயிடுச்சு, இன்னும் வந்து திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப ஒரு வருத்தத்தில் இருக்கிறாரு. அப்போ எதனால் அப்போ இவ்வளோ லேட்டாக பண்ணுறீங்க சார், நீங்கள் அதை பற்றி யோசிக்கவும் இல்லைன்னா எனக்கு கவலை இருக்குமா, ஆனால் அதுக்கு என்ன பண்ண முடியும், எனக்கு வந்து அந்த ஏஜில் என்னோடய ஃபேமிலி கமிட்மெண்ட் இருந்தது, ஆனால் இப்போ வந்து நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், இப்போ பேரண்ட்ஸ் யாருமே இல்லை, நான் தனியாக இருக்கிறேன், எனக்கு வந்து ஒரு சரியான வயசில்
பண்றதுக்கான ஒரு சூழ்நிலை வந்து இல்ல. 41 வயசு வந்து இப்ப ஆயிடுச்சு, இப்ப அவருக்காக பெண் தேடுறாங்க ஆனா கிடைக்க அப்படின்னு இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். இவங்க எல்லாம் அந்த கோவில் போயிட்டு வந்தாலும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்ம போகணும், அவங்கதான் போகணும். ஏன்னா வாழ்க்கையே கிட்டத்தட்ட வாழ்க்கையை முடிஞ்சதுன்னு நினைச்சு உட்கார்றாங்க பாருங்க. அவங்களுக்கு தான் இது மாதிரி இடம்லாம் இப்ப நிறைய விஷயங்கள் நான் சொல்றது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா முடியாத இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. நாம தேடுனாதான் ஒரு பொருள் கிடைக்கும். அப்போ தேடுறதுக்கு உண்டான பொருள் எல்லாமே இந்த நம்ம தமிழ்நாட்டில் எல்லா கோவிலுமே இருக்குது. இந்தந்த விஷயத்துக்கு இந்தந்த கோவில், இந்தந்த பரிகாரத்துக்கு இந்தந்த கோவில், இந்தந்த தோஷத்தை பிரம்மகத்தி தோஷம் இருந்தால் கூட தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு கோவில் இருக்குது. அப்போ எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியதான விஷயத்துக்கு இது மாதிரி ஆட்கள் இந்த கோவில் போயிட்டு இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. அவங்களுக்கு என்ன ஒன்பதாம் பாவகத்தில் என்ன இருக்குது, இப்போ ராகு இருக்கார கேது இருக்கார அதுக்கு என்ன திசாபுத்தி நடக்குதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் நல்லா கிடைக்கிறதுக்கு 99% வாய்ப்பு இருக்குது. இப்போ எனக்கு வந்து என்னுடைய அப்பா அம்மா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த பித்ரு தோஷத்தை வந்து நீக்கிறதுக்கான அந்த தர்ப்பணம் கொடுக்கறத பண்ணலாமா? அப்பா வச்சு தான் தர்ப்பணம் பண்ண முடியும். அப்பா இருந்தாருன்னா நம்ம இந்த தம்பிக்கு பண்ண முடியாது. அப்போ அப்பாவை வச்சு தான் நம்ம அந்த ஓமத்தை பண்ணி அந்த மாதிரி பண்ணோம்னா அவங்களுக்கு ஒரு நல்லது பிறக்கிறது கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்னொன்று என்னென்னு கேட்டோம் அப்படின்னா அப்பா இருக்கும்போதே நம்மளுடைய பசங்களுக்கு நம்மளுடைய அண்ணன் தம்பிகளுக்கு எல்லாமே இந்த தோஷம் வராமல் நம்ம குழந்தைகளுக்கு வராமல் அதோட முடிச்சுக்கணும். அதுதான் ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து காசு பணம் அப்படிங்கிறது சொத்துங்கிறது வேறு, இந்த போக போக்கியம் அப்படிங்கிறது என்றைக்கு வரும் நாளைக்கு போகும் அது வேறு விஷயங்கள். ஆனால் இது மாதிரி பித்ரு தோஷங்கள் இருக்குது. ஏன்னா வந்து நமக்கே சில சென்டம்ஸ் தெரியும். எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம வீட்டில் 6 மாதம் எல்லாமே சந்தோஷமாக உட்காந்து சாப்பிடுவோம். அதே 6 மாதம் பார்த்தோம்னா ஒரு பிரிவினைகளாக இருப்போம். ஒரு என்ன சொல்கிறதுன்னா எல்லாமே அண்ணன் தங்கச்சி அப்பா அம்மா எல்லாம் ஒரே குடும்பம்தான். ஆனால் ஒரு டம்ளார் தண்ணி எடுத்து வைக்கிறதுல யாராவது ஒருத்தர் வைக்கலாம். ஆனால் அந்த டம்ளார் தண்ணி எடுத்து வைக்கிறதுல நீந்து பெரியவனா நான் பெரியவனான்னு ஆரம்பித்து பல வழிகளை சங்கடங்கள் உருவாக்கி இப்போ 7 மணிக்கு சண்டையை ஆரம்பித்து நைட்டு 11 மணிக்கு முடியும். இத்தனைக்கு யார் சண்டை போடுவா? அண்ணன் தங்க தங்கச்சி அப்பா அம்மா எல்லாருமே சண்டை போடுவோம் இல்லையா? நீங்கள் பல குடும்பத்தில் நடக்குது. அப்போ அந்த 11 மணி வரல சண்டை போட்டுட்டு நாளை காலையில் பார்க்குறப்ப அதே மாதிரி அந்யோன்யமாக இருப்போம். விட்டு கொடுத்து சரி பரவாயில்ல நம்ம குடும்பம் தான் அப்படிங்கிறது நம்ம கலந்து கட்டி போவோம். ஆனால் இது 8 மணிக்கு வரக்கூடிய சண்டை பிரச்சனைகள் காரணமே இந்த பித்ருக்கள் தோஷங்கள் இருக்கிறதுனால. அது என்னாகுது அப்படின்னா பித்திருக்கள் அங்கே வந்து ஆத்மசாந்தி அடையாமையும் பித்திருக்களினுடைய தோஷ ரீதியாக முழுமை அடையாதனால எப்படி இவங்க மட்டும் சந்தோஷமாக இருக்காங்க? அப்போ நாம் ஏதாவது ஒரு கலங்கத்தை உருவாக்கணும். ஏன்னா அதுக்கு நேரம் ஒன்று உண்டே. இப்போ காலத்திலேயே பார்த்தோம்னா ராகு காலம் யமகண்டம் அப்படிங்கிற சில காலங்கள் உண்டு. அப்போ அதற்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்துக்கு அபிஜன் நட்சத்திரம், நட்சத்திரத்திலேயே அபிஜன் நட்சத்திரம் அப்படிங்கிறது பிரயாணம் பண்ணிகிட்டே இருக்கக்கூடியதான நட்சத்திரம். அப்போ இது மாதிரி சண்டை சச்சரவுகள் வரக்கூடியதான ராட்சசர்கள் வரத்துக்குண்டான காரணமும் இந்த பித்திருக்களுடைய தோஷமும் ஒரு வழி உண்டு. அப்போ வரப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா பல வீட்டில் வந்து இப்போ சண்டையை வாய் சண்டையாக வந்து கை தகராறா மாதிரி வேறு வழியில் பிரச்சனைகளாக உருவாகுது. அப்போ இந்த பித்ருதோஷங்கள் நிவர்த்தி பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்த அப்பா அம்மா இருக்கும் பொழுதே இதெல்லாம் சரி செஞ்சு கொண்டு வந்தோம்னா இந்த குழந்தைகளுக்கு பேர குழந்தைகள் நல்லா இருக்கும். பேர குழந்தைகள் நல்ல நீண்ட ஆயுளோட இருக்கும். மெயின் அதுதான். பல சிக்கல்ல போய் மாட்டிக்கிறது, கெட்ட பழக்கத்துல போய் மாட்டிக்கிறது இல்லையா? பல வழியில பசங்களே மாறிடுறாங்க, பொண்ணுங்கள் மாறிடுறாங்க. அப்ப அது மாதிரி இருக்கக்கூடியது இந்த தோஷங்கள் சேரதுனாலதான். அப்போ இதெல்லாம் இல்லாமல் அப்பா வகையில் இருக்கக்கூடிய விஷயத்தை சரி செஞ்சோம் அப்படின்னா இந்த பூர்ணமான முறைகளில் போகும். ஏன்னா அன்னைக்கு வந்து 8 குழந்தைங்க 9 குழந்தைங்க இருக்கிறப்ப அப்பா என்ன பண்ணுவார்னா ஒரு மஞ்சள் பை வச்சுட்டு ஊரை தான் சுற்றிட்டு இருப்பார். இன்றைக்கி தான் நம்ம சம்பாதிக்கிறதுக்கு 100 மைல் 200 மைல் நம்ம போய் சம்பாதிக்கிறோம், கடல் கடந்து கூட போய் சம்பாதிக்கிறோம். ஆனால் அன்றைக்கி நம்மளுடைய அப்பாவில் என்ன பண்ணாங்கன்னா அந்த ஊருக்குள்ளேயே தான் இருந்தாங்க. அப்போ கௌரவமாக இருந்தாங்க. 4 குழந்தைகள் இருந்தது நம்ம பார்க்குறோம்ல. அப்போ அந்த 7 குழந்தைகளையுமே நல்லா நிம்மதியாக இருந்தாங்க. ஏழுங்கெல்லாம் பாருங்கள், 4 பொண்ணு இருக்கும், 3 பசங்க இருப்பாங்க, 8 குழந்தைங்க 9 குழந்தைங்க. அவங்க எல்லாருமே வந்து துண்டை விரிச்சு போட்டு கூட மரத்துக்கடியில் நிம்மதியாக தூங்கினாங்க. இன்றைக்கி நம்ம 1 குழந்தை 2 குழந்தை தான் நம்ம இந்த காலகட்டம். அதுவே இன்றைக்கி நம்மளால் அது மேனேஜ் பண்ண முடியாமல் இன்றைக்கி நம்ம தத்தளிக்கிறோம். அப்போ அவங்களுக்கும் நம்மளுக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை பாருங்க. அப்போ அவங்க எல்லாமே அந்த புண்ணியத்தை செஞ்சாங்க. இன்னைக்கு நமக்கு அதனுடைய காரங்கள் அதனுடைய தன்மை சில இது நம்மளால மாட்டிட்டு முடிக்கிறது காரணம் இதுதான் உண்மையான ஒரு விஷயமே. ஐயா, இந்த பித்ருதோஷம் அப்படின்றத வந்து நம்ம வந்து காசி ராமேஸ்வரம் இந்த இடங்கள்லையும் வந்து செய்வாங்க இல்லையா? காசியில வந்து எல்லாருக்குமே இந்த தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்பவே சிறப்பானது. நம்மளுடைய 7 தலைமுறைக்கு முன்னாடி உள்ளவங்க வரைக்கும் நம்ம கொடுத்துடலாம், பேர் தெரியலனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ காசியில போய் நம்ம கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னாலும் அதுக்கு இதே பலன் தானா, இல்லை கண்டிப்பா இந்த இடத்துல போய் கொடுக்கறதுக்கு எதுவும் சிறப்பு இருக்கா? இங்கேயே நம்ம கொடுக்கலாம். காசி
ராசியில் போய் தான் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. திலதர்ப்பணபுரியில் கொடுத்தாலே அது அதனுடைய பலன் ஏழு இது ஏழு க்ஷேத்திரம். அந்த ஏழு க்ஷேத்திரத்தில் திலதர்ப்பணபுரிங்கிறதே நமக்கு அது ஊர் பேரே திலதர்ப்பணபுரி. ஏழு ஜென்மத்துக்கு உண்டான பிரதிபலன் அது கிடைக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா வந்து அதிகாரபூர்வமாக சொல்லணும் அப்படின்னா காசி ராமேஸ்வரம் கயா இது மாதிரி இருக்கக்கூடிய ஏழு இடத்துல வந்து அதிகாரபூர்வமாக நமக்கு சொல்கிறாங்க. கடைசி இடமா வரக்கூடியது தான் அந்த மயிலாடுதுறையில் இருக்கக்கூடியதான திலதர்ப்பணபுரி. ஏன்னா இங்கே இருக்கக்கூடியதான க்ஷேத்திர அப்பேற்பட்டதான க்ஷேத்திரங்கள். ஏன்னா இது சில பேர் காசி போக முடியும், சில பேர் காசி போக முடியாது, சில பேர் கையா போக முடியும், சில பேர் கையா போக முடியாது. இப்போ ராமேஸ்வரம் சில பேர்த்தினால போக முடியும், சில பேர்த்தினால போக முடியாது. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு க்ஷேத்திரத்துக்கு போக முடியாதவங்க இந்த இடத்துல போய் தர்ப்பணம் மட்டும் வந்தோம் அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது, ஏன்னா ஆன்மீகமாக இருக்கக்கூடியதான விஷயமும் கூட. இன்னொன்று வந்து பித்திருக்களினுடைய என்றைக்கு நாம் அந்த கோவில் போகிறோம் அப்படின்ட்டாலே அங்கே பித்திருக்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து உட்காந்துருவாங்களாம். இன்றைக்கு குழந்தை வருமா, நாளைக்கு வருமா, இல்லை அடுத்த வாரம் வருவாங்களான்ட்டு அதை நியமனம் பண்ணிடும். அப்போ அந்த நியமனம் பண்ணுறதுக்கு நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடியதான பாவகம் கரெக்டாக இருக்கணும். உடனே நம்ம இது இந்த விஷயத்தை கேட்குறதுனால பல குடும்பங்கள் போகிறதுக்கு திலதர்ப்பணம் பண்ணுறதுனால சில குடும்பங்கள் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் அமையும். இல்லை நம்ம கிளம்பலான்னு நினச்சிட்டாலே சில பாவங்கள் அழிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அது அந்த இடத்துக்கு வரன்னு சொல்லிட்டாலே முடிஞ்சு போச்சு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பையன் இருக்கான், ஒரு அசோக்குமார்னு ஒரு சின்ன ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா அவனுடைய தாத்தா வந்து ராமசாமி இருக்கார் அப்படின்னா அந்த பையன் நினச்சிட்டாலே போதும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து அந்த கோவிலுக்கு வந்து அவர் உட்காந்துருப்பாராம். சரி என்னைக்காக இருந்தாலும் பையன் வருவான். அப்போ தர்ப்பணம் நம்ம இத்தனை நாளாக வந்து தாகத்தோடு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நிவர்த்தி பண்ண இவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு நாம், அதாவது சாபங்கள் அப்படிங்கிறது வேறு. பித்திருக்கள் இருக்கிற சாபத்திலேயே பயங்கரமான சாபம் வந்து பித்திருக்கள் சாபந்தான். சில பித்திருக்கள் சாபத்தில் பார்த்தோம் அப்படின்னா போய் தில தர்ப்பணம் பண்ணிட்டு வந்துமே வந்து சில குடும்பங்கள் வந்து திருப்தி இல்லாமல் சில குழப்பத்தோடு ஓடிட்டு இருக்கக்கூடிய குடும்பங்கள்லாம் இருக்குது. ஆனால் இந்த கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வரப்போ அவங்களே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுறாங்க. அது எதுக்கு வராங்கன்னா நம்மகிட்ட கிடைக்கக்கூடியதான தில தர்ப்பணத்தை வாங்குறதுக்காக இல்லை, அந்த குழந்தைகளுக்கு ஆசீர்வாதம் பண்ணணுன்ட்டு தான் வராங்க. அதனால் இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னா அதிகாரபூர்வமாக நல்ல ஆசீர்வாதம் கிடச்சி இந்த குடும்பங்கள்லாம் சுபிக்ஷமாகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் அமையும். நல்ல ஒரு வாய்ப்பாக நமக்கு ஒரு அமையும். ஏன்னா இப்போ எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம நாடுங்கிறத விட வெளிநாட்டிலேருந்து கூட இப்போ ராமேஸ்வரத்துக்கு எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஏன்னா அவங்களே இப்போ கரெக்டாக அது பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆத்மலிங்கம்னு நம்ம ஊரில் அதிகமாக ஒரு சில இடங்கள்லாம் மட்டும்தான் இருக்கும். அங்கே சிங்கப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா ஆத்மலிங்கம்னே தனியாக வச்சுருப்பாங்க. அவங்க இறந்தவங்களுக்கே அங்கே அர்ச்சனை பண்ணுவாங்க. ஆத்மலிங்கேஸ்வரர்னு அமாவாசை அன்றைக்கி பார்த்திங்கன்னா அங்கே ரொம்ப ஒரு சிறப்பாக பண்ணுவாங்க. அமாவாசை காலையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே பச்சரிசி, வெல்லம், வாழைக்காய், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது கஞ்சி வெள்ளை வேஷ்டி, பிராமணனுக்கு அந்த வேஷ்டி, அதில் இருக்கக்கூடிய வெத்தலை பாக்கு, இதெல்லாமே வச்சு காய்கறிகள், பச்சை காய்கறி, ஒரு வாட்டர்கன், ஏன்னா நீராக தாக சாந்தின்னு அதை ஒரு வாட்டர்கன் அழகாக வச்சு சைனீஸே கொண்டு வந்து தானம் பண்ணிட்டு போவாங்க. சிங்கசாந்தின் பேர் அது பார்த்தீங்கன்னா அதுவே நம்ம வீட்டுக்கு ஒரு மாதாந்திர ஒரு மல்லிகை சாமானம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி காலையில் ஆத்மசாந்தின்னு காலையில் ஆரம்பித்தா மத்தியானம் வரைக்கும் குமிஞ்சிருக்கும். அவங்களாம் இன்றைக்கும் அது கரெக்டாக பண்ணுறாங்க. அந்த ஆத்மலிங்கேஸ்வரர்னு ஆத்மசாந்தியே பண்ணுறாங்க அவங்க. அப்போ அந்த மாதிரி இல்லை, அவங்க பண்ணும்போது அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு விதிவிலக்கு. ஆனால் நமக்கு வந்து இந்த மாதிரி மாதம் மாதம் நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம வளர்ச்சி. நம்ம டீ குடிக்கிறப்ப வந்து அதுலேயும் சில கர்மா ஒரு மறைஞ்சிருக்கு. இப்போ டீ குடிச்சிட்ருப்பான் எதார்த்தமாக, நம்மக்கிட்ட அத்தனை பேர் இருப்பான், 50 பேர் 100 பேர் சுற்றி டீ குடிச்சிட்ருப்பான். கரெக்டாக ஒரு நபர் வந்து நம்மக்கிட்ட வந்து டீ எனக்கு டீ வாங்கி கொடுங்க, ஒரு பண்ணு வாங்கி கொடுங்க அம்பர், அதெல்லாம் கர்மா. அப்போ நாம் அந்த தாகசாந்தி வந்து வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அந்த பித்ருதோஷத்தை கொஞ்சம் சரி செய்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு வாய்ப்பு. இதெல்லாம் ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்காக ஐதீகம். அதாவது இருக்கிற சாந்தியிலேயே வந்து தாகசாந்தி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. சாந்திங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த சாந்தி சாந்தி பரிகாரத்தில் அது ஒரு முக்கியமான சாந்தி பரிகாரம். அத்தனை பேர்த்த விட்டுட்டு நம்மளை மட்டும் கேட்குறான் பாரு. நம்ம அப்போ போடான்னு நம்ம அவங்களை விரட்டக்கூடாது. அப்போ நம்ம டக்குன்னு நம்ம அதில் நம்ம சூதாணிச்சுக்கணும். எவ்வளோ செலவுகள் பண்ணுறோம், எவ்வளோ செலவு பண்ணுறோம், அதில் ஒரு 10 ரூபா டீ வாங்கிறதுலாம் நமக்கு ஒன்றும் குறையாக போகிறது. அப்படிலாம் வரும்போது டக்குன்னு நம்ம வாங்கி கொடுக்கணும். அப்போ வந்து ஏதோ பித்திருக்கள் வந்து அந்த நேரத்தில் வந்து தாகத்துக்காக ஏங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு பித்திருக்கள் வந்து ஏதோ ஒரு இடத்துல நம்மகிட்ட வாங்கி குடிக்கணும், ஏதோ ஒரு இடத்துல நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கணுங்கிறதுக்காக இருக்கக்கூடிய நேரம். அப்போ டக்குன்னு நாமெல்லாம் இதெல்லாம் சகுனத்தில் ஒன்று, ஒரு மங்களகரமாக பேசக்கூடிய இடத்துல மல்லிகைப்பூ வருது, ஒரு சுமங்கலி வராங்க, ஒரு நல்ல செய்தி வருது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு மங்களகரமான ஒரு சகுனத்தில் ஒன்று. அது மாதிரி பித்திருக்களினுடைய சகுனத்தில் இது ஒன்று. இப்போ நம்ம ஒரு வேலைகள் செஞ்சிட்ருக்கப்ப திடீர்னு சாதம் போடுங்கன்னு சொல்லக்கூடியது, தாகசாந்தியாக இப்போ டீ வாங்கி கொடுங்கன்னு சொல்கிறது, இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய கர்ம வினையில் நம்ம பித்திருக்கள் பண்ணும்போது அது பெரிய விதமான இடத்துல நம்மளை அது காப்பாற்றும். அது ஏதாவது ஒரு இடத்துல நம்மளை காப்பாற்றுறதுக்கு அது இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நமக்கு அது காப்பாற்றும்.
நிச்சயமா சார். இந்த இப்போ இந்த தில தர்ப்பண புரியில போய் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கல்ல, இது வந்து பர்டிகுலரா நம்ம அமாவாசையில தான் போகணுமா, அப்படி இல்லைன்னா வந்து எந்த நாள்ல வேணா போகலாம்? அமாவாசையில போறதா சிறப்பு என்றைக்குமே, திங்கட்கிழமை சோமவாரத்துல கூட போகலாம், பட் ஆனால் அமாவாசைங்கிறது அதுக்குன்னே உள்ள நாள். இப்ப அமாவாசை பௌர்ணமிங்கிறது நம்ம மாதத்திலே ரெண்டா பிரிச்சிருக்கோம் இல்லையா, இப்போ அமாவாசை நான் ஏற்கனவே நம்ம பேசியிருக்கேன். அமாவாசைங்கிறது பித்திருக்களுக்காக உள்ள தினங்கள், பௌர்ணமிங்கிறது தேவர்களுக்காக உள்ள திதி. இந்த திதி தேவதையினே உண்டு. இப்போ பழைய எபிசோட்லேயும் நம்ம பேசியிருப்போம், திதி தேவதைங்கிறது ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு தேவதைகள் உண்டு. அப்போ இந்த அமாவாசைக்கு மட்டும்தான் அந்த பித்திருக்களுடைய தேவதைகள் எல்லாம் இங்கே இருப்பாங்க. அப்போ நம்ம அன்றைக்கி பண்ணும்போது நமக்கு அதனால் ஒரு ப்ளஸ்ஸிங் கிடைக்கும். பௌர்ணமியில் வந்து அம்மன் வழிபாடு பண்ணும்போது அது விதமான தேவர்களுடைய ஒரு இது. அப்போ அமாவாசை எடுத்துக்கிறதா சிறப்பு. கண்டிப்பாக சார், ஏன்னா நிறைய பேருடைய குடும்பத்தில் என்ன நிறைய கஷ்டங்கள் வந்து இதுக்கு என்ன தான் காரணம் அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கு இந்த பித்ரு தோஷமும் ஒரு காரணம். பண்ணாங்கன்னா ஒரு வீடு கட்டி பாதியில் நிற்கும், அந்த வீடு மறுபடியும் அவங்களுக்கு வேலை செய்வாங்க, எல்லாமே அவங்களுக்கு பாதியில் நிற்கும். அப்போ இது பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுக்கும். பித்ருக்கு தோஷம் இருந்தாலுமே கூட இப்போ வீடு கட்டுறது, ஃபேக்ட்ரி ரன் பண்ணலான்னு செய்யக்கூடிய நேரத்தில் அப்படி நிற்கிறது எல்லாமே அதுவும் ஒரு காரணம் தான். எல்லாத்துக்குமே விமோசனம் கிடைக்கக்கூடியது இந்த பித்ருதோஷ நிவர்த்தி பண்ணாலே விமோசனம் கிடைக்கிறது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன் இதை சொல்ல இந்த டைமில் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அடுத்த மாதம் மார்கழி, அடுத்து தையில் வரக்கூடியதான அமாவாசை, ஏன்னா இதெல்லாம் இது கரெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த நேரத்து இது சொல்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, தை மாதத்துக்கு எல்லாமே மக்கள் ரெடி ஆவாங்க. போன மாதத்துக்கு முன்னாடி மாதம் வந்து புரட்டாசி பித்திருக்களுடைய மாதம், அடுத்த மாதம் தேவர்களுடைய மாதம். மார்கழிங்கிறது மார்கழிங்கிறது தேவர்கள்லாம் இங்கே இருக்கக்கூடியதான ஒரு காலம். அதனால தான் நாலுவிட்டாறு பிரம்ம முகூர்த்தத்திலே பூஜை பண்ணிடுவாங்க. எல்லா ஆலயங்களையும் பிறகு வைஷ்ணவ ஆலயத்திலே இருக்கட்டும் சிவாலயத்திலையும் சரி, எல்லாம் நாலுலேருந்து ஆறுக்குள்ளேயே பூஜை பண்ணிடுவாங்க. அதுக்கு மேலே பூஜை பண்ண மாட்டோம், சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே அங்கே பண்ணி ஆகணும். ஏன்னா பண்ணாதான் அதனுடைய சாநித்தியம் பிரம்ம முகூர்த்தத்திலே பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்து உத்தராயண புண்ணிய காலம் பிறகு, அந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் வரும்போது இது அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ 11 மாதம் இப்போ இப்படியே பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்காமல் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மார்கழி மாதம் 30 நாள் எந்திரிச்சாங்கன்னா அவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். ஏன்னா சூரியனும் சந்திரனும் ஒரே கோட்டில் வந்தால் தான் அமாவாசை, அதான் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடியதான விசேஷமான நாள். அதனால தான் இப்போ ஆரம்பித்தோம்னா தான் தை அமாவாசைக்கு பல குடும்பங்கள் இப்போ ரெடி ஆகும். ஆமாம், புஷ்பம் பிறந்தே ரெடி பண்ணாது. ஏன்னா நமக்கு நம்ம பேசுகிறோங்கிறது ரெண்டாவது விஷயம், இந்த செய்தி வந்து மக்களுக்கு போய் சேரணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால தான் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொன்ன காரணமே இந்த மார்கழி இந்த மாதிரி இருக்கக்கூடியதான காலங்களில் பித்திருக்களுக்கெல்லாம் ஒரு வழியாக செய்யறேன்னு நாம் முடிவு செஞ்சிட்டாலே அங்கே தை பிறக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு வந்து வழி ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும். அப்போ அந்த வழிக்காக தான் இந்த நாங்கள் பாடுபட்டு இந்த விஷயத்தை சொல்கிறது, வேற ஒன்றும் கிடையாது. இந்த நிகழ்ச்சியும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் எல்லாருக்குமே அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி ஏதோ ஒன்று ரெண்டு கஷ்டங்கள் இருக்குது, அது ஏன்னே தெரியலை, நாங்களும் நிறைய பரிகாரங்கள்லாம் செஞ்சிட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, நீங்கள் சொன்ன இந்த கோவிலுக்கும் ஒரு தடவை வந்து போயிட்டு வந்து அவங்களுடைய வாழ்க்கையோட பிரச்சனைகள் எல்லாமே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே வந்து வேண்டிக்கலாம். அண்ட் இந்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் வந்து இவ்வளோ தகவல்கள் வந்து சொல்லியிருக்கீங்க, இது கண்டிப்பாக நிறைய பேரோட வாழ்க்கையில் மாற்றத்தையும் கொண்டுட்டு வரும். நன்றிகள் சார். SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோர் கண்காட்சி இடம் சென்னை ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கம். 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays. உங்க குழந்தைகளோட நீங்க சந்தோஷமா இருக்கணுமா, குழந்தை இன்மைக்கு காரணமான அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க Ethnic Healthcare.